கொஞ்சமா ரெடி பண்ணிடலாங்க. நம்ம மாடி தோட்டத்தை பழையபடி பசுமையா பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா கேமராமேன் போட்டி போட்டு ஓடி வந்தாங்க இதை கிள்றதுக்கு. அங்க இருந்து கேமராமேன் வந்து குடுங்க குடுங்கன்னு ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க வீட்டுக்காரர் கொடுக்கலாம், கீழே இருக்காங்க, அவங்க கூட எடுத்து போய் கொடுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டமே முக்காவாசி காலியா தாங்க இருக்கு. பாருங்க, இது ஃபுல்லா காலியா தான். இங்கேயும் பாருங்க, இங்கேயும் பூ வருது. நீங்க எல்லாம் போய் போயிருங்க. வில்வ பொடி, அதுக்கப்புறம் ஏலக்காய், பனங்கற்கள்லாம் போட்டு வைப்போம் இருக்கு. கூடவே பாருங்க, கீரையும் நல்லா வளர்ந்துருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் மாலை வணக்கம்ங்க. ரொம்ப நாள் ஆச்சுலையா மாடித்தோட்டம் வீடியோ பார்த்து. வாங்க, இன்னைக்கு மாடித்தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க, இப்போ மாடித்தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொயா செடியிலேருந்து பார்க்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்த கொயாக்காய் எப்போ பூ வைக்க நான் காத்துட்டே இருந்தேன். பூ பார்த்திங்கன்னா நல்லா வந்துடுச்சு பாருங்க. அதுவும் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. திரும்பவும் இதோ வச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாமும் பூ வருதுங்க. இதெல்லாம் வந்து இனிமேல் தான் பூக்கும் போல். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது, அதனால் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் எப்போ வரேன்னு. இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் பூ வருது. இனிமேல் தான் பூக்கும் இதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாடித்தோட்டமே முக்காவாசி காலியாக தாங்க இருக்குது. பாருங்கள், இது ஃபுல்லாக காலியாக தான் இருக்குது. இன்னும் ஒரு மாதத்துக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ தான் வந்து இன்றைக்கி தான் ஆணி பிறந்திருக்கு இல்லையா, இந்த 30 நாள் இப்படி தான் இருக்கும். ஆடி மாதம் வந்தும் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு எப்பவும் போல் நல்லா மாடித்தோட்டம் பசுமையாக பார்க்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் பார்க்கலாம் வாங்க. பச்சை மிளகாங்க நல்லா பூ வச்சுருக்கு, ஆனால் இன்னும் காய் தாங்க வரல. பாருங்கள் எவ்வளோ பூ வந்திருக்கு பார்த்தீங்களா, ஃபுல்லாக வச்சுருக்கு பூ. இதெல்லாம் பூ தான் ஃபுல்லுமே இருக்குது, இன்னும் காய் தாங்க என் கண்ணில் படவே இல்லை. இந்த செடியிலும் பார்த்தீங்களா, இந்த செடியிலையும் பாருங்கள் நிறைய பூ வச்சுருக்கு. இனிமே தான் காயெலாம் வருங்க. அடுத்து அவரைக்காங்க, இது பார்த்தீங்கன்னா நம்ம கொடி அவரை வச்சுருந்தோங்களா, நிறைய பூ வைக்குது ஆனால் காய்க்க மாட்டேங்குது. இப்போ சீசன் இல்லைங்கிறதுனாலையா என்னன்னு தெரியல. இப்போவும் பார்த்தீங்கன்னா பூ இருக்குங்க, ஆனால் காய் தான் இன்னும் பிடிக்கவே இல்லை. செம்பருத்தி பாருங்க, நிறைய மொட்டு வச்சுருக்கு. செடி சின்னதாக தான் இருக்குது ஆனால் நிறைய மொட்டு வச்சுருக்கு பார்த்தீங்களா. இது நாளைக்கு பூக்குன்னு நினைக்கிறேன். இந்த சைஸ் வந்து நாளைக்கு பூக்க வேண்டியது. நீங்களாம் நல்லா கொத்து கொத்தாக வச்சுருக்குங்க. செடியாக கொத்து கொத்தாக வச்சுருக்கு அரும்பு. அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், கீழெல்லாமும் நிறைய வச்சுருக்கு. செடி வந்து சின்ன செடி தான் ஆனால் அரும்பு நிறைய வந்திருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெல்பெரி பழம் இருக்குங்க, அதை எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கேமராமேன் போட்டி போட்டு ஓடி வந்தாங்க இதை கிள்றதுக்கு. வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இதோ பாருங்க, ரெண்டு இருக்குது. ஒன்று தொட்டதுமே வந்துடுச்சு, அவ்வளோ பழமாயிடுச்சு. இந்த ஒன்று இருக்குது பாருங்க, இங்கேயும் ஒன்று இருக்குது, இதையும் எடுத்துடலாம். மூணு பழம் இருக்குது பார்த்தீங்களா. மெல்பெரி அங்கேருந்து கேமராமேன் வந்து கொடுங்க கொடுங்கன்னு ஆக்ஷன் பண்ணிட்டுருக்காங்க. வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். இந்த ஸ்வீட் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா எப்போ பழமாகனே தெரில, ஏன்னா இன்னும் டைம் எடுக்கும் போல். இன்னும் இந்த சைட்லாம் இன்னும் பழமாகவே இல்லை, அப்படியே இருக்குங்க. சரி, வாஷ் பண்ணியாச்சு, வாஷ் பண்ணியாச்சுங்க. இப்போ மெல்பெரி கேட்டே இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கேமராமேன் அவங்களுக்கு கொடுத்துடலாம். அப்படியே நம்மளும் ஒன்று சாப்பிட்லாம். அது நல்லா ரெட் ஆச்சுன்னா சூப்பராக இருக்குங்க பழம். எங்கள் வீட்டுக்காருக்கு ஒன்று கொடுக்கலாம், கீழே இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்று எடுத்து போய் கொடுக்கலாம். செடிங்கெல்லாம் தண்ணி விட ஆரம்பிச்சிடலாங்க. மோட்டரில் பார்த்தீங்கன்னா தண்ணி காலிங்க டேங்கில். இப்போ தான் போட்டிருக்கோம், ஸ்லோவாக வருது தண்ணி. டைம் பார்த்தீங்கன்னா 6:30 தான் ஆகுதுங்க. ஆனால் கூட தர அவ்வளோ சூடாக இருக்குது. தண்ணியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பாக தாங்க இருக்குது. இப்போ மோட்டர் போட்டு வர தண்ணி தான் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குங்க. அவ்வளோ வெயில் போலைங்க, பாவம் செடிலாம் பாருங்கள். வல்லாரை நம்ம லாஸ்ட்டாக கட் பண்ணது கூட வீடியோவில் காமிச்சிருப்பேன். இப்போ பார்த்தீங்களா எல்லாமே ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், நல்லா வளர்ந்துருக்கு. கூடவே பாருங்கள் கீரையும் நல்லா வளர்ந்துருக்கு. பொன்னாங்க நிற்கிறேன். அந்த செடிக்கு தண்ணி விடுறது, அந்த கீரை மேலே இந்த தண்ணி படுறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிடலாங்க நம்ம மாடி தோட்டத்தை பழையபடி பசுமையாக பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். லெமன் கிரேஸ் பார்த்தீங்களாங்க எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு.
நேற்று கூட இதை எடுத்து டீ வச்சோம், சூப்பராக இருந்தது. அதாவது இது நாங்கள் தனியாக வைக்க மாட்டோம், வில்வப்பொடி அதுக்கப்புறம் ஏலக்காய் பனங்கற்கண்ணெலாம் போட்டு வைப்போம், இதையும் போடுவோம். சூப்பராக இருந்தது டீ, இது ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதுங்க. இது அவ்வளோதாங்க, செடிக்கு தண்ணி விட்டு நம்ம கீழே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.